வேலை வன் ஸ்டார் வேலை லெவல் ஸ்டார் நல்ல ரீசனபலாவும் இருக்கு நியூ கலெக்ஷன்ஸாவும் இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாமே இருக்கு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி Climax was astounding. So, எல்லாரும் குடும்பத்தோட தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. And I think the industry is getting back on its feet. So, really happy about that. Thank you. Thank you. Hi everyone. நான் மாசம் சங்கர். I really really love the movie and I think Vijay sir and Vijay Sethupathi sir both were like amazing. I really loved it. And especially this boy asked me from Galada team, he asked me about one pretty scene, Kabaddi Kabaddi. So I remember that starting scene with Arjun Das also was fantastic. All the actors, Andrea, Malvika, all of the actors, I really loved it and it was fantastic. I think it's a must watch and theatres are really safe. So people should come to theatres and watch it with the 50% audience capacity what we have. Really loved it. Thank you guys. Thank you. Hi everyone, this is Manisha Jashani. Master padam superba irukku, must watch movie. Talapathi sir as usual kalikittaru and so rendu perum enoda favorite. So
மஸ்ட் வாட்ச் மூவி. ஒரு வருஷம் கழிச்சு நம்ம எல்லாரும் இந்த தேட்டர் வந்து இது ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ரீட் நம்மளுக்கு. ஸோ ஃப்ரம் தளபதி சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச். சார் கொஞ்சம் ஓரமாங்க சார், நீங்க ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னா மாஸ்டர்னு சொல்லலாம். இது வந்து 3 hours போனதே தெரியல, அவ்வளோ ஒரு விஷுவலாக அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லோருமே ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக பாராட்டணும், ஏன்னா இரண்டு லோகேஷ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைலாக்ஸாக இருக்கட்டும், மனசில் நிற்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அழகாக அமைச்சிருக்காரு. விஜய் சார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, அது அது நல்லாவே ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு சீனையும் தெரியுது. இது வந்து ட்ரூ செலிப்ரேஷன் தான் இந்த படம். எல்லோரும் வந்து சொல்லையான எல்லோருமே வந்து பார்ப்பாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற முதல் படம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங். இல்லை விஜய் சார், விஜய் சார் பற்றி யாராக இருந்தாலும் நம்ம பார்ப்போம். ரெண்டு பேரும் தனித்தனி பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டு, அவர் வேறு விதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவார், இவர் வேறு விதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு கலரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷனாக இருந்தது. ஐ ஹோப் இந்த மாதிரி இன்னும் நிறைய நடிகர்கள் சேர்ந்து பண்ணும்போது ரசிகருக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த படம் இருக்கும். ஸோ அதுதான், தேங்க்யூ ஸோ மச். அதுதான் சொன்னேன், அதெல்லாம் பேசுகிறேன். இல்லை அது ஒரு விஷயம் வந்து அமையணும், ஒரு விஷயம் வந்து அமையணும் இதில், இந்த படத்தில் அது அமைஞ்சு வந்துருக்கு. நம்ம நல்லது கெட்டது அதெல்லாம் வந்துட்டு நல்லதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்.